வெல்த் இன்னைக்கு நம்ம ஒரு மினியேச்சர் குக்கிங் தான் பார்க்க போறோம் மில்க் மேட் அதுக்கு அப்புறமா எக் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம் ஸ்வீட் ரெசிபி அது எப்படி பண்ணது அப்படிங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சோ இப்போ நம்ம தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்த்தறலாம் எக் மில்க் மேட் 1 1/2 கப் மைதா வெனிலா எசன்ஸ் பேக்கிங் சோடா உப்பு அதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல எக் அடைச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம பேக்கிங் சோடா உப்பு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மைதா சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இந்த ஹாஃப் கப் மைதாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கை விட்டே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஒரு டோ வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம் கொஞ்சமா மைதா வந்து டஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கட்டிங் போர்டு எடுத்து கொஞ்சமா மைதாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இந்த டவ் எடுத்து இங்கே இப்படி வச்சு நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஒரு நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு ஹாஃபை நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டிக்கலாம் நல்லா திக் லேயராக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்து உருட்டிக்கலாம் இப்போ நான் ரோல் பண்ணதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் வரணும் எல்லா சைட்ஸும் ஈவனாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மீதி வர மாவையும் உருட்டி இதே மாதிரி வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சு கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் புஸ்ஸுன்னு மேலே உப்பி வருது பாருங்க இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி லேசாக டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு கலர் சேஞ்சாக போ இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம எப்படி உருட்டி வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு நல்ல பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எப்படி பால் பாலாக அழகாக இருக்குல்ல இதை இன்னும் அழகாக்குறதுக்கு ஐசிங் சுகரை வந்து நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்க திக்னஸ் நல்லா சூப்பராக இருக்கு அண்ட் உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு பாருங்க வெளியே கிறிஸ்பியாக தெரியும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்கு அந்த சுகர் அண்ட்
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட என்னென்ன நேச்சர் குக்கிங் ஆர் கிரியேட்டிவிட்டியில் பார்க்கலாம். பாய்.